சிந்தனை கதை நட்சத்திரக்குரி விதியா மதியா நட்சத்திரக்குரி ஒருவன் ஒரு ஞானியிடம் சென்று கேட்டான் மனித வாழ்க்கையில் எல்லாவற்றையும் தீர்மானிப்பது அவன் விதியா இல்லை அவன் மதியா ஞானி சொன்னார் ஒரு காலை உயர்த்தி மறு காலால் நில் கேள்வி கேட்டவனுக்கு ஒன்றும் விளங்கவில்லை ஆனாலும் இடது காலை உயர்த்தி வலது காலால் நின்றான் ஞானி சொன்னார் சரி அந்த இன்னொரு காலையும் உயர்த்து அவனுக்கு கோபம் வந்து விட்டது நம் நடிகர் வடிவேலு மாதிரி என்ன சின்ன பிள்ளைத்தனமாக இருக்கு என்று சீறினான் இரண்டு காலையும் உயர்த்தி எப்படி ஐயா நிற்பது ஞானி அமைதியாக சொன்னார் நான் காலை தூக்கச் சொன்னபோது எந்த காலை தூக்குவது என்று தீர்மானம் செய்தது உன்மதி ஒரு முறை தீர்மானித்த பிறகு மறு காலையும் ஒரு சேர தூக்கி நிற்க முடியாது என்பது விதி பாதியை உன்மதி தீர்மானிக்கிறது நீதியை உன் விதி தீர்மானிக்கிறது அந்த ஞானியின் வார்த்தைகளில் சூட்சுமமான இன்னொரு உண்மையும் இருக்கிறது விதி என்பதே முன்பு நாம் மதிக்கொண்டு தீர்மானித்ததன் பின் விளைவாகவே பெரும்பாலான நேரங்களில் இருக்கின்றது விதியையும் மதியையும் விளக்க இன்னொரு உதாரணமும் மிகப் பொருத்தமாக இருக்கும் என நினைக்கிறேன் வாழ்க்கை ஒரு விதத்தில் சீட்டாட்டத்தைப் போல குலுக்கி போடும்போது எந்த சீட்டுகள் வருகின்றன என்பது விதி கையில் வந்த சீட்டுகளை வைத்து எப்படி நீங்கள் ஆடுகின்றீர்கள் என்பது மதி எந்த சீட்டு வர வேண்டும் என்பதை நம்மால் தீர்மானிக்க முடியாது ஆனால் சீட்டுகள் கைக்கு வந்த பின் ஆடுவது நம் மதியிடம் உள்ளது நல்ல சீட்டுகள் வந்தும் ஆட்டத்தைக் கோட்டை விடுபவர்கள் உண்டு மோசமான சீட்டுகள் வந்தாலும் கவனமாகவும் புத்திசாலித்தனமாகவும் ஆடி வெற்றி பெறுபவர்களும் உண்டு சிந்திக்கையில் வாழ்க்கையை விதியும் மதியும் சேர்ந்தே தீர்மானிக்கிறது என்பதே உண்மையாக தோன்றுகிறது ஆனால் மன உறுதியும் கடின உழைப்பும் மதியுடன் சேரும்போது அது விதியைத் தோற்கடித்து விடுகின்றது என்பதற்கு ஹெலன் கெல்லர் அருமையான உதாரணம் குருடு செவிடு ஊமை என்ற மிகப்பெரிய உடல் ஊனங்களை விதி ஹெலன் கெல்லருக்கு கொடுத்தது ஆனால் மன உறுதியாலும் கடின உழைப்பாலும் பேசும் சக்தியை பெற்றதோடு பிற்காலத்தில் சிறந்த பேச்சாளராகவும் புகழ் பெற்றார் விதி நமக்குத் தருவதை அப்படியே ஏற்றுக்கொண்டு முடங்கிக் கிடக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை அதையே மூலதனமாக எடுத்துக்கொண்டு மதியால் எத்தனையோ செய்ய முடியும் கால நேர சூழ்நிலைகளைக் கணக்கில் கொண்டு மதிக்கொண்டு உழைத்தால் அந்த விதியும் வளைந்து கொடுக்கும் நட்சத்திரக்குறி எனவே விதி மிக சக்தி வாய்ந்ததாக இருக்கலாம் ஆனால் விதி மட்டுமே ஒருவனது வாழ்க்கையை தீர்மானித்து விடுவதில்லை என்பது மதிப்படைத்த மனிதர்களுக்கு நற்செய்தி நட்சத்திரக்குறி வாழ்க்க வளமுடன் இனிய காலை வணக்கம்